ஜெஃப் பெசோஸ் பில்லியன்ஸ்ல சம்பாதிச்சிட்டு இருக்காரு, மார்க் ஜூகம்பர்க் அவரும் பில்லியன்ஸ்ல சம்பாதிச்சிட்டு இருக்காரு, எலான் மஸ்க் அவருமே பில்லியன்ஸ்ல தான் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு ரியாலிட்டி சொல்லட்டுமா, இந்த எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், அது மட்டும் இல்லாமல் மார்க் ஜூகம்பர்க், இந்த மாதிரி பில்லியன்ஸ்ல சம்பாதிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கையோட பிகினிங் ஸ்டேஜ்ல உங்களை மாதிரி இருந்தவங்க தான். பட் அவங்களால மட்டும் எப்படி இப்போ பில்லியன்ஸ்ல சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஃபாலோ பண்ற ஃபார்முலாவும் அவங்க ஃபாலோ பண்ற ஃபார்முலாவும் வேற வேற. அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த பில்லியன்ஸ்ல அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க புரிஞ்சுக்கலாம். ஹாய், என்னோட பெயர் சுரேஷ் ராஜன். அண்ட் இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை வாங்குவாங்களே தவிர அந்த பணத்தை பற்றின எந்த விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர மாட்டாங்க. பட் பணத்தை பற்றின உங்களோட புரிதல் எல்லாமே ஏதாவது மூவிஸ் பார்த்து வந்ததாக தான் இருக்கும். பட் மூவிஸை பொறுத்த வரைக்கும் மூவிஸில் வந்துட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்களை கெட்டவங்களாகவும், கெட்ட வழியில் மட்டும்தான் அவங்க அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிப்பாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களோட ரியலிஸ்டிக் லைஃப்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது மணி இஸ் ஈக்குவல் டு சேலரி ஏர்ன்ட் ஃப்ரம் அ ஜாப். இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தான் இப்ப வரைக்குமே உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தனும் பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கீழே போய் நம்ம வேலைக்கு சேரணும், அவங்க கொடுக்குற வேலையை நம்ம எவ்வளவு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி தந்திருப்பாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க எல்லாருமே அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நல்ல கூலி வேலை செய்யறவங்க எல்லாருமே பில்லியனர்ஸா மாறி இருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் அப்படி எந்த சம்பவமும் நடக்கல. அதனால இப்போ நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப தவறானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ பில்லியனர்ஸ் எல்லாருமே இதே தப்ப ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தவங்க தான். அதுலயும் ரொம்ப குறிப்பா இந்த உலகத்துல இருக்கிறதுல 70% பில்லியனர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து அதுக்கு அப்புறமா தான் பணக்காரங்களாகவே மாறி இருக்காங்க, மேம் பில்லியனர்ஸாக மாறி இருக்கிறாங்க. மணி இஸ் ஈக்குவல் டு சேலரி ஏர்ன்ட் ஃப்ரம் அ ஜாப். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்மளை பணத்தை நோக்கி ஓட வைக்குது. பட் பில்லியனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணத்தை வந்து அவங்கள தேடி வர வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதை அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே ஒரு விலை இருக்குது. ஆனால் அந்த பர்டிகுலர் விலைங்கிற விஷயம் வந்து அந்த பொருளோட தேவையை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. விராட் கோலியோட வருட வருமானம் வந்து ஒரு சராசரி இந்தியனோட வருட வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இந்த வீடியோல பேசிட்டு இருக்கிற நானும் தான். நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருமே இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நாளில் மார்க்கெட்ல ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒர்த்து எதை பொறுத்து டிசைட் பண்றாங்க அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை பொறுத்து. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கிரிக்கெட் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை அந்த பர்டிகுலர் கிரிக்கெட்டை பாக்குறதுக்காக இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் காசு கொடுத்து ஸ்டேடியத்துக்கு போய் டிக்கெட் வாங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் விஷயத்தோட விலை வந்து நம்மளால தான் தீர்மானிக்கப்படுது. நாம எவ்வளவு தூரம் அதிகமா அது தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் ஃபீல்டு வந்துட்டு, பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை யாருனாலையுமே தடுக்க முடியாது. பட் விராட் கோலி வந்துட்டு பில்லியனர்லாம் கிடையாது, அவர் ஒரு மில்லியனர். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் மில்லியனர் ஆக போகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசலை, பில்லியனரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்ஃபேக்ட் நீங்கள் மில்லியனர் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாளில் ரீச் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி என்னென்னங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதில் சர்ச் பண்ணி அதில் ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அது கூட க்ரோ ஆக ஆரம்பிச்சிருங்க. பட் நீங்கள் பில்லியனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மணி இஸ் ஈக்குவல் டு ப்ராப்ளம் சால்விங். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும், உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை, இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை தான் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பில்லியனர்ஸும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தவர் யார் அப்படின்னா, ஜெஃப் பெசோஸ், அதாவது அமேசானோட ஓனர். ஸோ இவர் எதனால் பில்லியனராக இருந்தார், வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனாக இருந்தார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் என்னங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நாளில் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் சோம்பேறித்தனம். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி போய் ஒரு கடையில் அந்த விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட பேசி அதுக்கான ஒரு ரேட்டை நாமளே ஃபிக்ஸ் பண்ணி அதை வாங்குறத ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு ஏற்ற சொல்யூஷனாக அவர் அமேசான் அப்படிங்கிற ஒரு
நிறுவனத்தை கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி காமிச்சு அதை செயல்படுத்தி காமிச்சாரு. ஸோ அதனால மட்டும்தான் நம்ம எல்லாத்தோட ப்ராப்ளம்க்கும் அவர் சொல்யூஷன் கொடுத்தாரு, அவர் பணக்காரராக இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் அடுத்தபடியாக எலான் மஸ்க். ஸோ எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அவரோட பிகினிங் ஸ்டேஜில் அவர் ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தது பேபால் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இருந்து. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, பேபால் அப்படிங்கிற நிறுவனம் வந்து எலான் மஸ்க்னால கண்டுபிடிக்கப்பட்ட நிறுவனம். அதுக்கப்புறமா தான் அவர் அதை வித்துட்டாரு. ஸோ அதுலேயும் அவர் அதிகமாக சம்பாதிச்சார். ஸோ இந்த பேபால் அப்படிங்கிற நிறுவனம் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நாளில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது எல்லாத்துக்குமே டேடி பேபால் தான். ஏன்னா இந்த கூகுள் பே ஃபோன்பேயை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே டொமஸ்டிக் ட்ரான்சாக்ஷன் மொத்தம் தான் பண்ண முடியும். அதாவது உள்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், பட் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஐ மீன் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஸில். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஆப் தான் பேபால் அப்படிங்கிறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பேங்க்குக்கு போகாமே ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஆப் தான் பேபால். ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் பேங்க்குக்கு போகிறது, பேங்க்கில் உள்ள வெயிட் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் எல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இப்போ கூட அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பேங்க்குக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதா நிறைய பேர் விரும்புறதில்லை. ஸோ அவங்களோட கம்ஃபர்ட் சோன், அவங்களோட ப்ராப்ளத்துக்காக அவங்களோட கம்ஃபர்ட் சோனை மையப்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் பேபால். அதாவது அவங்களோட ப்ராப்ளமுக்கு பேபால் மூலமாக எலான் மஸ்க் சொல்யூஷன் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் நிறுவனத்தை விற்று அதிகமாக சம்பாதிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறமா அதை இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற மார்ஸுக்கு போகக்கூடிய மிஷனை ஒரு மையமாக வச்சு இப்போ ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதன் மூலமாக இன்னைக்கு நாளில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வரைக்கும் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கிறது ஜெஃப் பிசோஸ் கிடையாது, எலான் மஸ்க். ஸோ எலான் மஸ்க் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சனாக இப்போ இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அடுத்ததாக நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு இப்போவே சொல்யூஷனை தேடிட்டு இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நாளில் பொல்யூஷன்லாம் எவ்வளோ அதிகமாகிட்டு இருக்கு, எத்தனை பேர் என்னென்ன மாதிரிப்பட்ட டிசீஸ்னாலையும் என்னென்ன மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ்னாலையும் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இனி வர காலங்களில் இந்த பர்டிகுலர் விஷயம் இன்னும் மோசமாகும். போகிற போக்க பார்த்தா மனிதர் வாழ்கிறதுக்கு பூமி வந்து சரியான ஒரு கிரகமாகவே இல்லாத அளவுக்கு நிலைமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடந்துட்டு இருந்தா அந்த நேரத்தில் மனிதர்கள் வந்துட்டு எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து இன்னொரு கிரகத்தில் போய் வாழ்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படி தயாராக இருக்கும்போது அந்த பர்டிகுலர் விஷயத்தை நடைமுறையில் சாத்தியப்படுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் வேணும்ல, அந்த நிறுவனத்தை இப்போவே தொடங்கி அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வெற்றி அடைஞ்சிட்டும் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம் அடுத்ததாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு இப்போவே சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் எலான் மஸ்க். இந்த மாதிரி நீங்களும் ஒரு பில்லியனர் ஆகணும் அப்படின்னா இனிமே இப்போ நாம் இருக்கிற இந்த பர்டிகுலர் சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் பெஸ்ட்டான சொல்யூஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பணத்தை பற்றின உங்களோட கண்ணோட்டத்தை கொஞ்சமாவது மாற்றிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.